கல்வியை எளிதில் அணுகக்கூடிய வகையில் ஆன்லைன் வகுப்பு வாய்ப்பையும் மாணவர்களுக்கு வழங்க உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. உடல்நிலை சரியில்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவா சொல்லுங்க. இந்த வழக்கு வந்து நேர்வழி இயக்கம் என்று அகாடமி என்ற அமைப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வந்து முன்னுரிமை அளித்து வழங்க வேண்டும் என்றும் பள்ளிகளை காணொலி காட்சி மூலம் வழங்குவதிலிருந்து நேரடியாக வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்புல வந்து 18 வயதுக்கு கீழானவர்களுக்கு இதுவரை ஊசி செலுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்படவில்லை என்றும் அதற்கு மேற்பட்டவருக்கான தடுப்பூசிகள் வந்து முறையாக செலுத்தப்பட்டு வருகிறது. 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்பிலிருந்து நேரடி வகுப்புகள் மாற்று நாள்களில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து உடல்நலம் சரியில்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்தெந்த நாட்களில் நேரடி வகுப்புகள் நடத்தப்படும், எந்தெந்த நாட்களில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்பதை விதிகளை வகுத்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நேரடி வகுப்புக்கு மாற்றாக கூடுதலாக ஆன்லைன் வகுப்புகளை அவர்களுக்கு நடத்தலாம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கொரோனா 3வது அலைக்கு வாய்ப்பில்லை என அறிக்கைகள் வெளியாக தொடங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள நீதிபதிகள் கல்வி வந்து எளிதாக அணுகக்கூடிய வகையில் வந்து மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலாக தமிழக அரசுக்கு வழங்கி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். தகவல்களை